வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சி என்கிற அற்புதமான ஒரு தொகுப்பு. இதை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தாத்தா பாட்டி காலத்திலேருந்து நிறைய கதைகளை நாம் கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் இந்த சிறுகதையினுடைய தோற்றம் எப்படி இருந்தது, பின்னாடி எப்படியெல்லாம் வந்து வளர்ச்சி அடைந்தது என்பதை குறித்து தான் நீங்கள் நாம் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை அப்படின்றது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான சங்க இலக்கிய காலத்திலேருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தொல்காப்பியர் காலத்தில் இந்த சிறுகதை பொருளோடு புணரா, பொய்மொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் வீரதர கதைகள், பேய் கதைகள், இன்னும் நிறைய கதைகள், பக்தி சார்ந்த கதைகள்லாம் வந்து நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. காப்பிய இலக்கிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுகதையினுடைய முழுமையான வடிவத்தை நோக்கி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பிய காலத்தில். அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்த பிறகு சிறுகதை என்கிற ஒரு தனி இலக்கிய வகையே உருவாயிருக்கின்றதை பார்க்குறோம். சரி, இந்த சிறுகதையை எப்படியெல்லாம் உருவாக்கணும், ஏன்னா நீங்கள் சிறுகதை எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு சிறுகதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சிறுகதை இலக்கணத்தை பார்க்கலாம். ஒரு சிறுகதை அப்படின்னா ஒரே மூச்சில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். வள வள கொல கொலன்ட்டு அது பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. படித்தா அப்படியே மனசில் பதியணும், அந்த மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு நேர அளவு சொன்னோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இதனுடைய தொடக்க முடிவும் குதிரை பந்தயமாக இருக்கணும். அதாவது வேகமாக ஆரம்பித்து வேகமாக விறுவிறுப்பாக முடியணும். இந்த கதை படிக்கிறவங்களை ஈர்க்கணும், அதான் முக்கியம். ஏதோ நானும் ஒரு கதை எழுதுனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல் வரி படித்த உடனே நம்ம அந்த கதைக்குள்ளே போயிடணும். அந்த மாதிரி ஒரு கதையை எழுதணும். இதில் தேவையில்லாத சொற்கள், பயனற்ற சொற்களே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வர்ணனைகள், உரைநடை நம்ம சொல்கிறோம்ல, நிறைய வந்து ஏகப்பட்ட வர்ணனைகள் கொடுத்தோம் அப்படின்னா அது நாவலாயிடும். அதனால் இது சிறுகதை, சிறுகதைக்குள்ள வர்ணனைகள் ரொம்ப குறைவாக இருக்கணும். உரையாடல்களும் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை நிலைநாட்டக்கூடியதாக சிறுகதை அமைய வேண்டும். நிறைய கருத்துக்களை திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடியவங்களுடைய மன ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக கதைகள் இருக்கலாம். அதே மாதிரி வாழ்வியல் சிக்கல்களை கொண்டதாக கதைகள் இருக்கலாம். அதே மாதிரி பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக கதைகள் இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியை, ஏதோ ஒரு பக்கத்தை சொல்லக்கூடியதாக சிறுகதை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப 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 ஏன் உள்ள ரொம்பன்னா இதுதான் ரொம்ப முக்கியமாக. இந்த கதையை படித்தா நம்ம கண் முன்னாடி நிற்கணும். கண் முன்னாடி அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த கதையை வந்து நம்ம மனசை வந்து ஆட்கொள்ளும் சரிங்களா. அதனால் ஒரு சிறுகதைக்கு இவ்வளவு இலக்கணங்கள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிறுகதை எழுத ஆரம்பிச்சிங்க, இல்லைனா வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, முத முதல்ல சிறுகதை என்கிற அந்த அமைப்போட ஒரு சிறுகதை உருவான நாடு அமெரிக்கா. உலகின் சிறுகதை முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எட்கர் ஆலன் போ, கோஹல் இவங்களாக தான் சொல்லணும். உலகின் முதல் சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிப் வான் விங்லே என்பதுதான் முதல் சிறுகதை. எழுதின ஆசிரியர் இர்லிங். எழுதப்பட்ட இடம் வாஷிங்டன். உலகின் முதல் சிறுகதை தொகுதி த ஸ்கெட்ச் புக் என்கிற புத்தகம்தான் இது. ரிப் வான் விங்க்லே என்கிற அந்த கதையை உள்ளடக்கி 1819 எழுதப்பட்டது. உலக சிறுகதையினுடைய தந்தை அப்படின்னு யாரை அழைக்கிறாங்கன்னா செகாவ் அப்படின்றவர் அழைக்கிறாங்க. சிறுகதைக்குன்ட்டு நோபல் பரிசு பெற்றவர் ஷோலேவ் காவ் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி, இந்தியாவில் பார்த்திங்கன்னா வங்காள மொழி. தமிழ் சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் வீரமாமுனிவர். தமிழினுடைய முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். முதல் சிறுகதை தொகுதி மங்கையர்க்கரசியின் காதல். நம்ம தமிழ் சிறுகதையினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வாவே சுப்பிரமணிய ஐயர், வாவே ஐயர்னு அழைப்பாங்க. சிறுகதை மன்னன் அப்படின்னா புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டு மாப்பாசன் அப்படின்னா புதுமை பித்தன். இன்னும் நிறைய பேர் வந்து அந்த காலத்துலேயே நிறைய சிறுகதைகளை
விதவிதமாக எழுதியிருக்காங்க. அதில் வீரமாமுனியருடைய பரமார்த்த குருக்கதைகள் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நூல். அப்புறம் வீராசாமி செட்டியாருடைய வினோத ரசமஞ்சரி, செல்வ கேசவராயர் முதலியாருடைய அபிநவ கதைகள், சபாபதி முதலியாருடைய பன்னிரு நீதி கதைகள், கா நமச்சிவாய முதலியாருடைய புலவர் வறுமை, இந்த மாதிரி நிறைய சிறுகதை ஆசிரியர்கள் தமிழுக்கு ரொம்ப அற்புதமான சிறுகதைகளை எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, இனிமே வந்து ஒவ்வொருத்தராக குறிப்பிட்ட எழுத்தாளுமைகள் அந்த சிறுகதையில் சிறந்தவர்கள் அவங்கள பற்றி பார்க்கலாம். மகாகவி பாரதியாரை நம்ம ஒரு கவிஞராக தெரிஞ்சு வச்சுருப்போம், ஆனால் வந்து நிறைய சிறுகதைகளும் அவர் எழுதியிருக்காரு. அவருடைய குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் பார்த்திங்கன்னா, நவதந்திர கதைகள், கதைக்கொத்து, பூலோக ரம்பை, அதாவது பொட்டுக்கட்டுதல், அதனுடைய கொடுமையை பற்றி அதில் எழுதியிருப்பார். திண்டிம சாஸ்திரி, ஸ்வர்ணகுமாரி, இதெல்லாம் வந்து அவருடைய சிறுகதைகள். இது மட்டும் இல்லாமல் நாவல் கூட எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம ஒரு கவிஞராக அவரை பார்த்து பழகினதுனால நிறைய அவருடைய மற்ற படைப்புகளை நாம் பார்க்க மறந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் ரவீந்திரநாத் தாகூருடைய சிறுகதைகள் 11 வந்து தமிழில் மொழிபெயர்த்த பெருமை பாரதியாருக்கு உண்டு. சரி, அடுத்தது வந்து வாவேசு ஐயர், வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் என்று அழைக்கப்படக்கூடிய அவருடைய சுருக்கமான பெயர் தான் வாவேசு ஐயர். தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடியாக திகழ்ந்தவர். தமிழ் சிறுகதைகளில் ரொம்ப குறிப்பிடத்தக்க சிறுகதையான குளத்தங்கரை அரசமரம் என்கிற சிறுகதையை எழுதியவர். இந்த சிறுகதை 1913 எழுதுகிறாரு. இந்த சிறுகதை பார்த்திங்கன்னா, தாகூர் எழுதின காட்டேர் கதா என்கிற கதையினுடைய தழுவல் என்று சொல்லப்படுவதால் தமிழினுடைய முதல் சிறுகதை எழுதின பெருமை பாரதியாரிய சாரும் என்று ஒரு சாரார் சொல்கிறாங்க. அந்த சிறுகதைன்னா 1/6 என்கிற சிறுகதை 1913 எழுதப்பட்டது. சரி, இந்த குளத்தங்கரை அரசமரம் என்கிற அந்த சிறுகதை எதில் இடம்பெற்றிருக்குன்னா, மங்கையர்க்கரசின் காதல் என்கிற தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு சிறுகதை. அந்த தொகுப்பில் மொத்தம் 8 சிறுகதைகள் இருக்குது. மங்கையர்க்கரசின் காதல், குளத்தங்கரை அரசமரம், கமலா விஜயம், காங்கேயம், அழியன்றங்கே, எதிரொலியால், அனார்கலி, லைலா மஜ்னு, இந்த 8 சிறுகதைகள். இந்த 8 சிறுகதைகளுமே ரொம்ப அற்புதமான சிறுகதைகளாக அமைஞ்சிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் நிறைய மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை கொடுத்த பெருமையும் வாவேசு ஐயரை சாரும். அடுத்து நாம் பார்க்கிறப்போ புதுமை பித்தனவர்கள், 1906 பிறந்து 1948 மறைந்த புதுமை பித்தன், சோ விருத்தாச்சலம் என்கிற அவருடைய இயற்பெயரை மறைத்து அவரை புதுமை பித்தனாகவே நம்மிடம் உழவு விட்டிருக்காரு. சிறுகதையினுடைய வள்ளுவர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவர். இவருடைய சிறுகதைகளில் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் நிறைய பேருக்கு பிடித்த கவிதை. அதாவது, கடவுள் பூமிக்கு வந்து வாழ ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனையில் அவர் எழுதினது. அதே மாதிரி புராண கால நிகழ்வுகளை கூட அப்படியே வந்து வேறு தளத்தில் கொண்டு போய் நிறுத்தி எழுதியவர் புதுமைப்பித்தனவர்கள். அகலிகை, சாப விமோச்சனம், இந்த 2 கதையை படித்தவே உங்களுக்கு தெரியும். ராமனுடைய அந்த கதையை தன்னுடைய பாணியில் அவர் எப்படி வந்து மாற்றி எழுதியிருக்கான்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செல்லம்மாள், துன்பக்கேணி போன்ற சிறுகதைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மனித உணர்வுகளை ரொம்ப ஆழமாக எழுதியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் மனித இந்திரம், ஞான குகை, காஞ்சனை, சிற்பியின் நரகம், தியாகமூர்த்தி, பொன்னகரம், கயிற்றரவு, கல்யாணி, நினைவு பாதை, இந்த மாதிரி நிறைய சிறுகதைகளை அவர் எழுதியிருக்கார். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் ஜெயகாந்தன் அவர்கள். சிறுகதை அப்படின்னாவே வந்து ஜெயகாந்தன் என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு சிறுகதைகளை எழுதியிருக்காரு, நாவல்களும் எழுதியிருக்கார். இவருடைய சிறுகதை தொகுப்புகளில் குறிப்பிடத்தக்கது பார்த்திங்கன்னா, உதயம், ஒருபிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, சுமை தாங்கி, யுகசந்தி, புதிய வார்ப்புகள், சுய தரிசனம், குருபீடம், சக்கரங்கள் நிற்பதில்லை. இதில் குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி பிரவேசம், புது செருப்பு கடிக்கும், உண்மை சுடும், ஒரு பிடி சோறு, இருளை தேடி, பிரளயம், ஒரு பகல் நேர பாசஞ்சர் வண்டி, திரிசங்கு சொர்க்கம், இரவில் ஆண்மை, கல்யாணி, இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க சிறுகதைகள். ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு பல நூல்களை எழுதின பெருமை ஜெயகாந்தனையே சாரும். இது இவர் வந்து ஒரு விஷயத்தை சிறுகதையாகவும் எழுதுவார், நாவலாகவும் எழுதுவார். இவருடைய அந்த நாவல் பங்களிப்பு, சிறுகதை பங்களிப்பை பார்த்து நிறைய விருதுகளை
தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. இவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கு இந்திய அரசாங்கம். இவரை சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான் என்றெல்லாம் பலரும் அழைக்கிறார்கள். சரி, இவருக்கு ஞானப்பீட விருதும் கிடைச்சிருக்குன்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் மிகப்பெரிய உயரிய இலக்கிய விருதான ஞானப்பீட விருது அகிலனுக்கு பிறகு ஜெயகாந்தனுக்கு தான் கிடைச்சிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிறுகதை ஆசிரியர் சு சமுத்திரம் அவர்கள், இவருடைய முதல் சிறுகதை அங்கே கல்யாணம் இங்கே கலாட்டா, இது ஆனந்த விடலில் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கார். உறவு கப்பால், ஒரு சத்தியத்தின் அழுகை, காகித ஒரு, இந்த போல் பல சிறுகதைகளில் போதும், உங்கள் உபகாரம், ஒரே ஒரு ரோஜா, இளவு காத்த கிளி, பல வேஷம், இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க சிறுகதைகள். அடுத்து நாம் பார்க்கவிருக்கிற சிறுகதை ஆசிரியர் கூப்பாரா கூப்பா ராஜகோபாலன், சிறுகதையினுடைய மன்மதன் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய புனர்ஜென்மம், காணாமலே காதல், கனகாம்பரம், காஞ்சன மாலை, சிறிய வெளிச்சம், விடியுமா, அதெல்லாம் குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். அதே மாதிரி இவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து பலராலும் வியந்து பாராட்டத்தக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஏன்னா ஆண் பெண் உறவு பற்றி ரொம்ப ஆழமாக எழுதக்கூடியவராக கூப்பாரா அவர்கள் இருந்திருக்கார். அடுத்து நாம் பார்க்கவிருக்கிற எழுத்தாளர் கல்கி அவர்கள், கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் தமிழை பொறுத்த வரைக்கும், சிறுகதை மட்டும் இல்லை நாவல் உலகிலும். ஏன்னா ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இவருடைய பொன்னியின் செல்வன் இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு பிரபலமான நாவல்களை எழுதியவர். சிறுகதைகளில் பார்த்திங்கன்னா முதல் சிறுகதை சாரதியின் தந்திரம், இது மட்டும் இல்லாமல் கேதாரியின் தாயார், காரிலில் ஒரு மின்னல், அபலையின் கண்ணீர், மாடத்தேவன் சுனை, மயில் வெழிமான், வீணை வாணி, கனையாழியின் கனவு, இந்த மாதிரி பல சிறுகதைகளை எழுதியிருக்கார். தமிழில் மிகச்சிறந்த சிறுகதை மற்றும் நாவல் ஆசிரியர். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் அறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர், முதலமைச்சராக இருந்தவர். இவரை பற்றிய தகவல்களை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.